Hi, welcome to Carrot Food Basket channel. In this video, we will make Burma food. Vaazhuthandu soup eppadi seiyalandradhu dhaan nama video la paaka porom. Adukku munadi ennoda channel la subscribe pannadunga subscribe pannikonga. Koode or bell icon varum click pannidunga. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நூடுல்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வேகும் பொழுது தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு பாக்கெட் நூடுல்ஸும் ஆட் பண்ண போறேன். அதுக்குள்ள நம்ம சூப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பு நல்லா வெந்து நல்லா வாசனையா வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் புதினா இலை சேர்த்துருக்கேன். புதினா இலையும் சேர்க்கலாம், கொத்தமல்லி இலையும் சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தனியா ஃப்ளேவர் நல்லா வருது. நான் வந்து பேஸ்ட் அரைக்கும் போதே பெப்பர் சேர்த்து அரைக்கலை. நான் சூப் ரெடியானதுக்கப்புறம் பெப்பரை வந்து நான் மேலே ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஷாப்லலாம் வந்து சுறா மீன் வஞ்சிர மீனுடைய பவுடரை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனுடைய டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் சேர்க்காமல் வெறும் பியூர் வெஜிடேரியனாக நம்ம வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம 2 பேக்கெட் நூடுல்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு தேவையானது சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் வாட்டர், லைம், புளி தண்ணி, கேபேஜ், இது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி, புதினா, இது வந்து கார்லிக் ஆயில், நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து நல்லா நம்ம ஆயிலில் வந்து சாப் பண்ண கார்லிக்கை நல்லா ஃப்ரை பண்ணி அதுலேயே வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம வந்து வீட்டில் செய்யக்கூடிய கார்லிக் எண்ணெய், அது பூண்டு எண்ணெய். நல்லா சூடாக இருக்கிற டைம்லேயே வந்து நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், முட்டைக்கோஸ். இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி, இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா புளிப்பு, அந்த லைமோடைய ஸ்மெல்லு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி காரம், இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு லைம் ஜூஸ், சால்ட் வாட்டர், நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நூடுல்ஸ் வேக வைக்கும்போதே நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துட்டா போதும். இப்போ ஃப்ரைட் ஆனியன் நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். 2 நூடுல்ஸ்க்கு 2 பெரிய ஆனியன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல சூடான கார்லிக் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அந்த நூடுல்ஸில் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நல்லா வந்து மிங்கிள் ஆகணும். ஒரு ஸ்பூன் கூட வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பியூர் வெஜிடேரியன் ஆத்தோ. இது நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாரி, நான் இந்த இன்க்ரீடியன்ஸில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் வைக்க மறந்துட்டேன். அது என்னென்னா உடச்சிக்கடலை, வேர்க்கடலை பவுடர், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில வந்து பேஜோன்னு சொல்லிட்டு ஒரு அடைய வந்து ஆட் பண்ணனும். நான் இப்போ அந்த பேஜோ வந்து ஆட் பண்ணல. அது அரிசி மாவு வந்து தரட்டி போட்டு அடை மாதிரி சுட்டு எடுத்து அது கிறிஸ்பியான்றதுக்காக அதை நான் சேர்ப்பாங்க. எனக்கு அது தேவையில்லாதனால நான் சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வாழைத்தண்டு சூப்போட அத்தோ வந்து சர்வ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு இதில் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தியான நம்மளுக்கு வாழைத்தண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கிட்னி வந்து நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி, மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு ரெசிபி இது. இதில் பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, தனியா, சீரகம், மிளகு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். மழை காலங்களில் இது ரொம்ப நம்ம எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அத்தோ வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டோம். இது மேலே கொஞ்சம் புதினா இலைகள் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான நம்மளுக்கு அத்தோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பர்மா ஃபுட் நம்ம வீட்லேயே எப்படி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்க்குறோம். இது ரொம்ப நம்மளுக்கு ஹைஜீனிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஷாப்லலாம் எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்லேயே வந்து நம்ம கண் முன்னாடியே நம்ம கையால் ரெடி பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பியும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் கேரட் ஃபுட் பாஸ்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அத்தோ வெரைட்டிஸ், பர்மா ஃபுட் வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து சட்டா பாய்.